நாலாயிர நாவலர், நாலாயிர திவ்ய பிரம்மத்தை 2002 நாள் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம திருக்குறளுக்கான ஒரு எளிய உரையில அவரே சொந்தமா சில உரைகள் தொகுப்போட ஒரு உரைகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தமிழ் மீதும் பற்றும், சமூக தொண்டின் மீது ஆர்வம் செலுத்துகிற எங்கள் வைதாரா மூர்த்தி அவர்கள் நிறைவாக உங்களுக்கு வாழ்த்துறையும் ஆசி உரையும் நன்றி உரையும் வழங்க வருகிறார். பச்சை மகாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இல்லாமல்ல ஏழுமலையானுடைய பெருங்கருணையால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த பிரார்த்தனையை கோவிந்தனுக்கு செலுத்திவிட்டு, இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு தினம், அதற்கு சென்று விட்டு வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் தாமதமாகிவிட்டது. எனவே எனக்கு முன்னால் வருகை தந்த அண்ணன் விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கும் சகோதரி ஆசிரியை பெருமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தாமதத்திற்கான மன்னிப்பையும் முதல்ல கேட்டுக்கிறேன். நினைவில் வாழும் சந்திரன் அவர்களுடைய மகள்கள் சந்தானலட்சுமி அவர்கள் இருவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு தந்தை விட்டு சென்ற பணியை தொடர்ந்து தந்தையினுடைய மனம் ஒப்புமாறு இங்கே மணி சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவருடைய ஆன்மா இங்கே தான் இருக்கும், நம்மை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து நான் கூட 12 வருஷம் நினச்சிருந்த மணி வந்து அந்த பழைய விஷயங்கள்லாம் பேசும்போது தான் தெரியுது, 14 வருஷம் நாங்கள் மாணவர் கமல் கழகத்தை நடத்த ஆரம்பித்தோம். நடுவில் 2 ஆண்டு காலம் நடத்தலை, அதுக்கப்புறம் 1 வருஷமாக ஆன்லைன்லேயும் நடத்த முடியல. மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு போது மணி சொன்ன மாதிரி அவர் சந்திரன் சார் தான் எங்களை இங்கே கூட்டு வந்தார்னு நினைக்கிறோம். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாணவர் கம்பர் விழாவினுடைய ஒரு தொடக்கம் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இந்த உற்சாகம் எங்களுக்கு மீண்டும் பல ஆண்டுகளுக்கு இதை நடத்துவதற்கான ஒரு உத்வேகத்தை இது கொடுத்திருக்கிறது. எனவே நான் இந்த பள்ளிக்கு முதலிலே அரவிந்தா பள்ளிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிலே இது ஒன்று இலக்கியம் வளர்ப்பதற்காக செய்கிற அந்த முயற்சியிலே முரளி சார் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றுகிறார், சேவை செய்கிறார், எங்களை ஊக்குவிக்கிறார். அவருக்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். ஒரு அமைப்பு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் செயல்படக்கூடியவர்கள் இதில் இருக்கணும். புரவலர்கள் என்று சொன்னால் ஏதோ நாங்கள் எங்களால் முடிஞ்சதை தரோம்னு சொல்லலாம், ஆனால் அதை எது நினைச்சாலுமே செயல்படுத்துவதற்கு ஒரு ஆள் வேணும். அப்படி செயலாளர் என்று சொன்னால் அது செயலாளர் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் ஒரே ஒரு செயலாளர் எங்கள் செயலாளர் தான் பத்மா மோகன். எங்களை எப்பயாவது ஆர்கனைஸ் பண்ணி என்ன என்ஆர்வியும் நாங்கள் சோர்ந்து போய் உட்காந்துட்டோன்னா சார் எப்படியா பண்ணிடலாம் சார் பண்ண, இது 4 நாளாக எங்களை போட்டு பண்ணு வர வைக்கணும் இன்னைக்கு அப்படின்னு வர முடியாதுன்னு நான் நினச்சேன். வர முடியாமல் போயிருந்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். அந்த வாய்ப்பை இழக்காமல் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைத்து கொடுத்த இறைக்கனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை பற்றி சொல்லும்போது நம்முடைய ஆசிரியர் பணி செம்மல் விருது பெற்ற சகோதரி முனைவர் பா தனவந்தினி கூட நல்ல தலைமுடியை பார்த்தேன். உண்மையாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருங்கால இந்தியாவினுடைய தலைமுடியை சுமக்கப் போகிறவர்களாக, அரியணையில் ஏறப்போகிறவர்களாக, அரியணைக்கு உரியவர்களாக, ஜனநாயகம் காப்பவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த பள்ளியை பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்குது. தமிழ் என்கிற அந்த ஈழ் சத்தத்தோடு பேசுகிறீங்க பற்றியா, அதையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரே ஒரு ஒருத்தர்னா பாதி பசங்களுடைய பேர் தமிழில் இல்லை, போட்டியில் கலந்து கொண்ட உள் பேர் கூட தமிழில் இல்லை. மாறி வருகிற சமூகத்தில் எல்லோரும் தமிழை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். மற்றவர்கள்லாம் ஏதோ நம்ம படிக்கணும்னு சொல்லும்போது தமிழ் படிக்கணும்னு ஆர்வத்தில் தமிழ் பேர் இல்லைனாலும் தமிழ் படிக்கிறாங்க, கம்பனை படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு மிக 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 சந்தோஷம். இன்றைக்கு பேச்சு அந்த பிரசன்னா தினேஷ் அந்த இவங்க பொண்ணு பேசினாங்களே விதுலா, அருமையான பேச்சு, பயிற்சி, நல்ல பயிற்சி. இருபால் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய உழைப்பு இதில் தெரிகிறது. இது வந்து என்னமோ இன்னைக்கு லேசில் இப்படி நடத்துகிற மாதிரி ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி 12 மணிக்குள்ளே முடிக்க போகிறோம்னு நினச்சா கூட இதற்கான தயாரிப்புகள் கண்டிப்பாக ஒரு 1 மாதமாவது நடந்திருக்க வேண்டும். அதுவும் மாறுவேட போட்டி
உண்மையாகவே ராவணன் மனதை கொள்ளை கொண்டு விட்டான். இது ஒண்ணு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். இந்த ஸ்கூல்ல போ, மாணவர்கள் வந்து பொதுவாக ராமனை உளம் கவர்ந்த கல்வன், கண்ணனை ராமனையும் சொல்லுவாங்க உளம் கவர்ந்த கல்வன். இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் ரித்விக் ராவணன் தான் உளம் கவர்ந்த கல்வன் ஆயிட்டான். ஒரு தலையே இவ்வளவு படுத்துதுன்னா பத்து தலைக்கு ரெண்டு டீச்சரை கையில வச்சுட்டு கதைய தூக்கிட்டு கத்திய தூக்கிக்கிட்டு எக்ஸலன்ட். இந்த உற்சாகம் தான் நம்மை பணியாற்ற தூண்டும். இந்த உற்சாகம் தான் நம்மை மேலும் மேலும் உழைக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை கொடுக்கும். தமிழ்ச்செல்வி மேடத்தை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. தொகுத்து வழங்கினாங்க எங்கள் மணி. மணி எங்க வீட்டு பையனாலும் நான் சொல்லவே மாட்டேனாலும் சொல்லாமல் இருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு பெரிய இந்த மாணவர் கமரகத்துடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, என்னை அணுகிய போது பத்மா வந்து கல்லூரி மாணவி, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாங்களே நடத்துகிறோன்னு ஆரம்பித்தோம் நானும் என்ன அறிவியும். அதுலேருந்து விஜயகிருஷ்ணன் நான் விட்டதை தொடர்ந்து சொன்னார், மாணவியாக, நிச்சயதார்த்தம் பண்ண பெண்ணாக, மனைவியாக, குழந்தையாக. நாலாவது வருஷத்துக்குள்ள மாணவர் கம்பரகம் நாலு வருஷம் வளர்றதுக்குள்ள பையன் பிறந்துட்டான் அவங்களுக்கு. அங்கே இங்கே பயிற்சி எடுத்து இங்கே வெற்றி பெற்றவர்கள் தான் ரேகாவும் மணியும் இப்போ இன்னைக்கு இல்லறத்தில் இருக்க, இல்லறம் இல்லை நல்ல இல்லறத்தில் இருக்காங்க. அவங்க இல்லறம் எல்லாரும் தான் நடத்துகிறோம், ஆனால் நல் இல்லறமாக இருக்கான்னா யோசிச்சு பார்க்கணும். நல் இல்லறத்தில் நடக்கக்கூடிய ஒரு தம்பதிகளாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு கம்பன் எங்களை பயன்படுத்தி கொண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம். இலக்கியம் நடத்துவதற்கு இன்னைக்கு நிறைய இடத்துல வயசானவங்க தான் இருக்காங்க. எல்லா 60 வயசு 70 வயசு அவங்களால முடியல, எடுத்துட்டாங்க நடத்தணும்னு. ஆனால் இவர்கள் முயற்சியால், எங்கள் முயற்சி அல்ல, புரவலரான என்ஆர்வி சார்பாகவும் என் சார்பாகவும் உண்மையை ஒத்துக்கொள்கிறோம். எங்களுடைய முயற்சி என்பது இவர்களை ஊக்குவிப்பது மட்டும்தான். இவர்கள் முயற்சியால் இது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அரங்க மதுரக்கூடிய கைத்தட்டல்களை பத்மா மோகன் அவர்களுக்கும் ரேகாமணி அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் தரணும். ஏன்னா மிகப்பெரிய முயற்சி. இன்னைக்கு என்ஆர்வி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தால் கூட ஒரு மனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும், பண்ணையா என்ன பண்ண ஏது பண்ணுன்னு கேட்டுட்டே இருப்பார். அப்படி மாணவர்களை செல்ற அடைய வேண்டும் என்று கல்வி வாயில் தோறும் கல்வி தமிழ் எடுத்து சொல்லுகிறோம். ஏன்னா நீங்கள் உங்களை வரவழைச்சி பண்ணதான் பார்த்தோம். அதில் இருக்கிற டென்ஷன், டீச்சர்ஸ் இருக்கிற டென்ஷன்ஸு, மாணவர்கள் இருக்கிற டென்ஷன்ஸை விட உங்களுடைய பள்ளியிலேயே வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினால் உங்களுடைய இடம், உங்கள் ஹோம் கிரவுண்ட், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது மாதிரி இன்னைக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, மனது சந்தோஷமாக இருக்குது. வாழ்நாளில் ஏதோ ஒன்று, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிறப்பு என்பது நாம் தீர்மானிக்கவில்லை, நம்முடைய மரணம் என்பது நம்மால் நிர்ச்சயிக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த ஓட்டத்திலே மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறோமா என்று மறைவதற்கு முன்னால் நாம் மனதிற்குள் சிந்திக்கிற போது, இல்லை இந்த வாழ்க்கையிலே நாங்களும் ஏதோ ஒன்று ஒரு பங்களிப்பு இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கிறோம் என்கிற உணர்வினை தருகிறது எங்களுக்கு இந்த மாணவர் கம்பர் கழகம். அதனால் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்த்துங்கள் எங்களை, நாங்களும் உங்களை வாழ்த்துகிறோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று சொல்லி ஆண்டாளின் பாசுரத்தை சொல்லி வாழ்க, வாழ்க மாணவ செல்வர்கள், வாழ்க இந்த பள்ளி, வாழ்க இங்கே பங்கு கொண்ட அத்தனை பேரும், வாழ்க நம் நாடு, வாழ்க என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.